எக்ஸலண்ட். ஜோதிட தொழில் பழகு அப்படிங்கிறதுல கோச்சாரம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். டிரான்சிட் ஹோரோஸ்கோப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னால் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம ரொம்ப நாளாக வந்து இந்த ஜோதிட தொழில் பழகில் வந்து நம்ம வீடியோவை போடலை. இந்த கொரோனா காலகட்டத்தில் நிறைய பெண்டிங் ஒர்க்லாம் முடிக்க வேண்டியிருந்தது, அதெல்லாம் முடித்தாச்சு. ஸோ இனிமேல் வந்து ரெகுலராக வந்து நம்ம வீடியோ போட போகிறோம். அதே சமயத்தில் நிறைய இந்த காலகட்டத்தில் நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்கோம். ஸோ அதை பற்றியும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ தட் கொஞ்சம் ப்ராக்டிக்கல் ஓரியன்டாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எண்ணம். சரி, ஓகே. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோட்சாரம், அதாவது நடப்பு கோள்களினுடைய சாரம், இன்றைக்கி கோள்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் கோட்சாரம். அதை டிரான்சிட் ஹோரோஸ்கோப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஹோரோஸ்கோப்பில் ரெண்டு விதமாக இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னா நேட்டல் ஹோரோஸ்கோப் அப்படின்னு சொல்லுவோம். நேட்டல் ஹோரோஸ்கோப், அதாவது ஒரு குழந்தை பிறந்த உடனே அவங்க பிறந்த டைமில் எப்படி வந்து ஒரு இருந்ததோ, அந்த கிரக நிலைகள் இருந்ததோ, அதை பிறப்பு ஜாதகம், அதாவது நேட்டல் ஹோரோஸ்கோப்னு சொல்லுவோம். இந்த டிரான்சிட் ஹோரோஸ்கோப் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட தேதியில் எந்த மாதிரியான கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்குறது வந்து டிரான்சிட் ஹோரோஸ்கோப். அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பிறப்பு ஜாதகத்தில் ஒரு சந்திரன் ஒரு இடத்துல இருக்காரு, அதே இடத்த நடப்பு கிரக நிலையில் சந்திரன் அதே இடத்த டச் பண்ணும்போது அதனுடைய வீரியம் அதிகமாக இருக்கும், அதனுடைய செயல்பாடு அதிகமாக இருக்கும் அப்படின்றது வந்து ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுவோம்னா, இந்த டிரான்சிட் ஹோரோஸ்கோப் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரிய வேண்டிய அவசியம் இருக்குது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி கோள்கள் எப்படி இருக்குன்றத வானத்தை நான் பார்க்கணும், வானத்தில் அந்த கிரகம் இருக்குதான்னு எனக்கு தெரியணும் அப்படின்னா, அதுக்கும் இந்த டிரான்சிட் ஹோரோஸ்கோப் ரொம்ப உபயோகமாக இருக்கும். ஸோ குறிப்பாக இன்னொன்றும் பண்ணுவாங்க என்ன அப்படின்னா, நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பிறப்பு ஜாதகமே இல்லை சார், என்கிட்ட பிறப்பு ஜாதகம் இல்லை, எனக்கு உங்களால் சொல்ல முடியுமா அப்படின்னா, அப்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எந்த நேரத்தில் அந்த ஜோதிடரை போய் அப்ரோச் பண்ணாரோ அந்த நேரத்தில் கிரக நிலைகள் எப்படி இருந்தது, அவருடைய கேள்விகள் என்ன, அந்த கேள்விக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா அதில் வச்சு ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்குறாரு. ஸோ நிறைய பேர் இது இன்னும் ரொம்பவே நல்லாவே வேலை செய்யுதுன்னு நம்ம சொல்கிறாங்க. ஸோ ஏன்னு கேட்டால், அவருக்கு கண்டிப்பாக அந்த கிரக நிலையில் அவருடைய உடலில் நிச்சயமாக ஏதோ ஒரு மாற்றம் நடந்திருக்கும், கரண்ட்லி ஏதோ ஒரு மாற்றம் இருக்கும். ஸோ அப்போது அது ரிலேட்டடாக தான் அவர் ஆக்ஷன் பண்ணிகிட்ருப்பார். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அவர் போய் சார் என்கிட்ட வந்து பிறந்த ஜாதகம் இல்லை, எனக்கு வந்து பார்த்து சொல்ல முடியுமா அப்படின்னா, அப்போது டிரான்சிட் ஹோரோஸ்கோப்பை பேஸ் பண்ணி அவர் இப்போ நினைக்கிறது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத கெஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய மெத்தட் ஃபாலோ பண்ணுறாங்க. பட் நாமும் அந்த மெத்தடாலஜிக்கு போகிறது கிடையாது. நம்ம வந்து பிறப்பு ஜாதகத்தை கம்பேர் பண்ணும்போது இன்றைக்கி எந்த கோள்கள் எந்த இடத்துல இருக்குது அதை பேஸ் பண்ணி நம்ம கண்டிப்பாக சொல்லலாம், ஏன்னா அதுக்கு உண்டான எஃபெக்ட் இருக்கும். அதே நேரத்தில் இன்றைக்கி தேதியில் வானத்தில் எங்கெங்கே நான் வந்து எந்த கிரகத்தை பார்க்க முடியும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கோட்சாரத்தை நம்ம உபயோகப்படுவோம். அது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, டிரான்சிட் ஹோரோஸ்கோப் டுடே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இன்றைக்கி எங்கே இருக்குது ஹோரோஸ்கோப், எங்கே இருக்குது, அதாவது கிரகங்கள் என்றைக்கு இருக்குது, இந்த தேதியில் எங்கெங்கே இருக்கும் அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஹோரோஸ்கோப் ரொம்பவே உபயோகமாக இருக்கும். இது யார் வேணாலும் பார்க்கலாங்க, அதாவது ஜோதிடம் பார்க்குறவங்க தான் பார்க்கணுன்றது இல்லை, ஏன்னா இது முழுக்க முழுக்க அஸ்ட்ரானமி. ப்ரெடிக்ஷனை விட்டுட்டு பார்க்கும்போது இது அஸ்ட்ரானமி. அப்போது இந்த சார்ட்டுக்கும் வானத்துக்கும் லிங்க் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது கொஞ்சம் ரொம்ப வித்தியாசமான மனநிலையை கொடுக்கும், ஒரு நிறைவை கொடுக்கும். இது நீங்கள் எல்லா குழந்தைகளும் பெரியவங்களும் கண்டிப்பாக பார்க்கலாம், ஏன்னா வானத்தை பார்க்க ஆரம்பிச்சோம்னா நம்மளை நாமளே மறப்போம். சரிங்க, இப்போது இந்த டிரான்சிட் ஹோரோஸ்கோப்பை நம்ம எங்கே பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நம்மளுடைய astrology.collectiva.in இந்த வெப்சைட்டுக்கு முதல்ல வாங்க. ஸோ இங்கே astrology.collectiva.in. ஸோ இந்த வெப்சைட்டுக்கு வந்தீங்கன்னா ஹோரோஸ்கோப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா டிரான்சிட் ஹோரோஸ்கோப் அப்படின்ற ஒரு புது ஃபீச்சர் ஆட் பண்ணியிருக்கோம், இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இது யார் வேணாலும் பார்க்கலாம், இதுக்கு வந்து யூசர் நேமா பாஸ்வேர்டோ எதுவுமே கிடையாது. ஸோ இதில் நீங்கள் எந்த ஸ்டேட்டில் இருக்கீங்க, என்ன சிட்டியில் இருக்கீங்க அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள்.
இந்த கரண்ட் சிஸ்டம் டைம் உங்களுடைய சிஸ்டம் டைம் கரெக்டாக செட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த டைமை தான் எடுத்துக்கும், லோக்கல் டைமை. ஸோ இங்கே ஜஸ்ட் ஷோ ட்ரான்சிட் ஹோரோஸ்கோப்னு கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு ஹோரோஸ்கோப் வந்துடும். ஸோ இதுதான் நடப்பு ஹோரோஸ்கோப், அதாவது இன்றைக்கி இருக்கிற கிரக நிலைகள் இதுதான் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன டைமிங்கை எப்படி கேல்குலேஷன் பண்ணியிருக்கோம், கிரகஸ்புடம் எந்தெந்த கிரகங்கள் எத்தனாவது டிகிரியில் இருக்குது அப்படின்றது, அதனுடைய இதனுடைய தசாபுத்தி, இதனுடைய அஷ்டக வர்க்க பரல்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துருக்கோம். ஸோ இது குறிப்பாக நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது திருக்கணித முறை, அதாவது இன்றைக்கி இருக்கிற சயின்டிஃபிக்கல் எக்யூப்மெண்ட்டை பேஸ் பண்ணி, சயின்டிஃபிக்கல் கேல்குலேஷனை பேஸ் பண்ணி, வந்த பிளானட்டரி பொசிஷனை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை கணிக்கிறோம். இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா வாக்கிய பஞ்சாங்கம் இருக்குது, ஆதி காலத்திலேயே எது எது எந்த ஸ்பீடில் சுற்றுது அப்படிங்கிறத கணிச்சு வச்சுருக்காங்க, அதை பேஸ் பண்ணி இன்றைக்கும் கேல்குலேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கும் திருக்கணிதத்துக்கும் கண்டிப்பாக வந்து கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். இருந்தாலும் மேஜராக ப்ரெடிக்ஷன் சொல்கிறதுக்கு மேஜராக ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இருக்காது. பட் இருந்தாலும் திருக்கணித முறை இப்போ நம்ம சொல்லிகிட்டு இருக்கிற இந்த ஆக்சுவல் சயின்டிஃபிக்கல் ஃபேக்ட்ஸை வந்து பேஸ் பண்ணி நம்ம பார்க்கும்போது வானத்தை பார்த்தீங்கனாலும் கண்டிப்பாக இதே மாதிரி உங்களுக்கு அனுபவமாகும், வானத்துலேயும் இதே மாதிரி உங்களுக்கு தெரியும். சரி, ஸோ இது தாங்க ட்ரான்சிட் ஹோரோஸ்கோப். இதை நீங்கள் எப்போ வேணாலும் எடுத்து பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. சரி, இப்போது நம்ம இதிலிருந்து என்ன தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா, என்ன இந்த ட்ரான்சிட் ஹோரோஸ்கோப்பில் என்ன புரிஞ்சிக்கணும், என்ன உணரணும், இதை நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். ரைட், இப்போது இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சூரியன் எங்கே இருக்கோ அங்கே தான் நம்ம விடியல் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு அர்த்தம். சரி, விடியல் ஆரம்பிக்குதுங்கிறத நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா இந்த லா, இந்த லக்னம் அப்படின்னு ஒன்று இருக்குதுங்க. இந்த லக்னத்தை நீங்கள் என்னவா அசியூம் பண்ணிக்கிங்கன்னா, ஒரு ஏரோப்ளேனாக அசியூம் பண்ணிக்கிங்க, இல்லைனா ஒரு குட்டி விமானம்னு அசியூம் பண்ணிக்கிங்க. இந்த லக்னம் அப்படிங்கிறதுல ஒரு குட்டி விமானம், நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த குட்டி விமானத்தில் உக்காந்துக்கிட்டு கிழக்கு நோக்கி, மேற்குலேருந்து கிழக்கு நோக்கி பறந்துக்கிட்டே இருக்கிறீங்க. அப்படி பறந்துக்கிட்டே இருக்கும்போது என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு நாளையில் நீங்கள் இந்த பூமியை ஒரு முறை சுற்றிட்டு வர்றதா நினச்சிங்க. அப்போது இந்த லக்னம் தான் நம்ம. இந்த லக்னம் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம என்ன வேகத்தில் இந்த பூமியை சுற்றுறோம் அப்படின்னா 2 மணி நேரத்தில் ஒரு கட்டத்தை கிராஸ் பண்ணுவோம். சரி, அப்போது இதுதான் நமக்கு பேஸ், இந்த லக்னம் அப்படிங்கிறது பேஸ். இப்போது என்ன டைம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 12 மணி 57 நிமிஷம். சரி, இப்போது சூரியன் எங்கே இருக்கோ இங்கே நம்ம ஆக்சுவலாக இதை கடந்து தான் இப்படி வந்திருப்போம். இதை டச் பண்ணும்போது கிட்டத்தட்ட 6 மணி, அதாவது நம்ம இந்த லக்னம் இப்படி சுற்றி வரும், அப்படி சுற்றி வரும்போது இந்த இடத்த டச் பண்ணும்போது கண்டிப்பாக கிட்டத்தட்ட ஒரு 5:30 to 6:30 இருக்கும். பட் நார்மலாக என்னன்னு சொல்லுவோம், ஒரு 6 மணின்னு சொல்லுவோம். சரி, இப்போ இந்த கட்டத்தில் எத்தனாவது பாகையில் இருக்குது, இந்த கட்டத்தில் 0 இருந்ததுன்னு வச்சிங்களேன், சூரியன் இப்போ தான் இதில் என்ட்ரு ஆயிருக்கான்னு அர்த்தம். ஸோ எப்போவுமே சூரியன் இப்படி சுற்றி வர்றார், அதாவது இப்படி தான் சுற்றுவார். சரிங்களா, இப்போது இவர் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கட்டத்துக்குள்ளாரையும் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து வருவார், அப்படியே நடந்து மூவ் ஆகிட்டே இருப்பார். அப்போது இந்த கிரக ஸ்புடத்தில் பார்த்தோம் அப்படின்னா அந்த குறிப்பிட்ட கட்டத்தில் எத்தனாவது பொசிஷனில் இருக்கார் அப்படின்னு பார்க்கலாம். அங்கே பார்த்தீங்கன்னா 15th degree இருக்கார். ஒரு கட்டம் அப்படிங்கிறது நமக்கு 30 degreesன்னு சொல்கிறோம். அப்போ 14th degree அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இந்த சென்டர் பாயிண்ட்டில் இருக்கிறாரு. அப்போது இந்த சென்டரில் இருந்து கணக்கு எடுத்துட்டோம் அப்படின்னம்னா அந்த சென்டர் பாயிண்ட்டை எப்போது இந்த லக்னம் தொடுதோ அப்போது விடியுது அப்படின்னு அர்த்தம். அப்போ தான் சூரியன் என் கண்ணுக்கு தெரிகிறாருன்னு அர்த்தம். ஓகே, இப்போ இந்த லக்னத்தை நம்ம வந்து கணக்கு வைக்கும்போது என்ன கணக்கு வச்சுக்கிறோன்னா, இந்த லக்னம் எப்போவுமே எப்படி இருக்கும் அப்படின்னா கிழக்கில் கடல் மட்டத்தளவில் நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ அதுதான் லக்னம்.
ஸோ இந்த இந்த லக்னம் அப்படிங்கிறது என்னது, கிழக்கு திசையில் இப்போ ஒரு பாண்டிச்சேரியோ இல்லை கன்னியாகுமரியிலையோ போகிறோம், கிழக்கு திசையை நோக்கி பார்க்குறோம். அந்த கிழக்கு திசையில் அந்த தண்ணியை ஒட்டினாப்பில் ஒரு இடம் இருக்குது இல்லையா, அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த லக்னத்தினுடைய பாயிண்ட்டு. அப்போ இந்த லக்னம் மூவாக நம்ம அதே இடத்த தான் பாயிண்ட் அவுட் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஆனால் என்ன பண்ணுவோம்னா இந்த கிரகங்கள் வரிசையாக நம்ம டச் பண்ணிக்கிட்டு நம்ம மேலே கடந்து போயிட்டே இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா காலங்காத்தால் 6 மணிக்கு என்னாகும்னா கரெக்டாக சூரியன் லைட்டாக அப்படி உதயமாகும். நம்ம இதை கடந்து போக போக என்னாகுது அப்படின்னா அப்படியே நம்மளை தாண்டி உச்சந்தலையை தாண்டி அப்படியே மூவ் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ நம்ம லக்னம் இங்கே வரும்போது சூரியன்லேருந்து ஒரு 4 பொசிஷன் தாண்டும் போது, அப்போ சூரியனுக்கும் இதுக்கும் 4 கட்டம் இருக்கும்போது என்ன பொசிஷனில் இருக்குது அப்படின்னா சூரியன் நம்மளை தாண்டி உச்சந்தலையில் நடுவானத்தில் இருக்கிறாருன்னு அர்த்தம். இப்போது இது என்ன டைமு, 12:57. ஸோ அப்போது கண்டிப்பாக இதில் இதுக்கும் இதுக்கும் 4 கட்டம் இருக்கும். அப்போ 4 கட்டம் வரும்போது கண்டிப்பாக என்னாகும், சூரியன் நடுவானத்தில் இருக்குமா, அப்போது அதை நம்ம உணர்ந்துக்கணும். அப்போது லக்னம் அப்படிங்கிறது இங்கே இருக்குது அப்படின்னா இங்கேருந்து 4வது கட்டத்தில் லக்னம் இருக்குன்னா அப்போ சூரியன் உச்சந்தலையில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த சூரியனும் புதனும் பக்கத்து ஒரே கட்டத்தில் இருக்கும்போது என்ன சொல்லுது அப்படின்னா இந்த லக்னம் நம்ம சூரியனை வந்து ரெண்டும் ஒரே நேரத்தில் ட்ராவல் ஆகுது. அதனால் சூரியனுடைய ஒளியில் புதன் மறைஞ்சிரும், நம்ம கண்ணுக்கு புதன் இன்றைக்கி பார்க்கவே முடியாது. ஆனால் இந்த சூரியனுக்கும் சுக்கிரனுக்கும் பாருங்கள் நடுவில் கேப் இருக்கும். அப்போ கேப் இருந்துச்சுனாவே என்ன அர்த்தம்னா சூரியன் வந்து இந்த சுக்கிரனை மறைக்க முடியாத டிஸ்டன்ஸில் இருக்கிறதுனால சுக்கிரனை கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம் அப்படின்னு அர்த்தம். அப்போது இப்போ பார்த்திங்கன்னா இப்போ மதியத்தில் இருக்கும், சூரியன் வந்து இங்கே இருக்குது உச்சந்தலையில் இருக்குது. இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இங்கேருந்து மூவ் ஆக போகிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம், கிழக்கு திசையிலேருந்து குரு இப்போ என்ன பண்ண போகிறாருனா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உதிக்க போகிறார். ஆனால் பகலில் தெரிவாரா அப்படின்னா தெரிய மாட்டார். ஏன் தெரிய மாட்டார், சூரியனுடைய ஒளி இருக்கிற வரைக்கும் குரு அப்படிங்கிற கிரகம் கண்ணுக்கு தெரியாது. அப்போது நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போக போகிறேன், இதை தாண்டி போகும்போது குரு கிழக்கில் உதிக்க போகிறாரு. அதுக்கப்புறம் இன்னும் 2 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா சந்திரன் உதிக்க ஆரம்பிச்சிருவார். அப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சந்திரன் எங்கே உதிக்கிறார் அப்படின்னா சூரியன்லேருந்து, இது 2 மணி நேரம்னு வச்சுக்கோங்க, ஆக்சுவலாக இது 1 மணி நேரம், ஏன்னா 14 டிகிரியில் இருக்கிறதுனால இங்கேருந்து 1 மணி நேரத்தில் நம்ம கடந்து வந்திருப்போம். அப்போ இது ஒரு 2 மணி நேரம், 3, 5, 7, 9. இப்போ சந்திரன் 8வது டிகிரியில் இருக்காருன்னு பார்க்கலாம். இப்போ சந்திரன் பார்த்தீங்கன்னா 22வது டிகிரி, அப்போ கிட்டத்தட்ட அந்த லாஸ்ட்லேயே இருக்கிறாரு. இப்போ ஒரு 1.5 மணி நேரம்னு கிடச்சிக்கலாம், 9:30 மணி நேரம். அப்போது நம்ம இங்கே இருந்து 1.5 மணி நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன ஆகுது, சந்திரன் உதயமாகுது. அப்போ காலையில் 6 மணிக்கு சூரியன் வந்து நம்ம பார்த்தோம், அதிலிருந்து 1.5 மணி நேரம் அப்படின்னா 4 மணி நேரம் கூட்டணும் அப்படின்னா 10 மணி, 6 மணி நேரம் அப்படின்னா 12 மணி, அதுக்கப்புறம் ஒரு 4 மணி நேரம் அப்படின்னா மதியம், அதாவது பார்த்திங்கன்னா 4 மணிக்கு, மாலை 4 மணிக்கு சந்திரன் பார்த்திங்கன்னா கிழக்கு திசையில் உதிக்க ஆரம்பிச்சிருவார். ஆனால் அதுவும் சூரியனுடைய ஒளியில் இருக்கிறதுனால உடனே கண்ணுக்கு தெரியாது, பட் சில டைமில் தெரியறதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்குது. ஸோ அப்போ பார்த்திங்க அப்படின்னா இது அப்போ இதை கிராஸ் பண்ணுறோம், இது அப்படியே வரும், சனியை கிராஸ் பண்ணுவோம், சனி உதிச்சு வரும், அதுக்கப்புறம் சந்திரன் உதிச்சு வரும், அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு நேர் எதிரில் லக்னம் வரும்போது என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போது சூரியன் மேற்கில் மறையிறாருன்னு அர்த்தம். ஸோ நம்ம லக்னம் எங்கே இருக்கோ அதுக்கு நேர் ஆப்போசிட் பாயிண்ட் எங்கே இருக்குது அப்படின்னா மேற்கில் மறைஞ்சி இருக்குது, நமக்கு தெரியாத இடத்துல இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போது நான் இங்கே இருக்கேன் அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட் 180 டிகிரிக்குள்ளார இருக்கிறது எல்லாருமே என்ன ஆகுது, நமக்கு கண்ணுக்கு தெரியாத இடத்துல இருந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உதயமாக போகிறாங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ சுக்கிரன் பார்த்தீங்க அப்படின்னா 12 மணி நேரத்துக்கு மேலே இருக்கார். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சுத்தமாக இப்போ கண்ணுக்கு தெரியாத இடத்துல இருப்பார் அப்படின்னு அர்த்தம். அப்போது நான் இப்படியே வரேன். ஸோ இப்போ குருவை டச் பண்ணும்போது கிழக்கில் குரு உதிக்கிறாருன்னு அர்த்தம், சந்திரனை டச் பண்ணும்போது சந்திரன் கிழக்கில் உதிக்கிறாருன்னு அர்த்தம். அப்படியே வரேன், இப்போ இது வரைக்கும் சூரியனும் டிஸ்பிளே ஆகிட்டுருக்கு.
இந்த இடத்தை ஆறு கட்டத்தை தாண்டி மாலையில் இங்கே வரும்போது சூரியன் சுத்தமாக நமக்கு மறைஞ்சிரும். அப்போ என்னாகும், இருள ஆரம்பிக்கும். அப்போ லக்னம் இந்த ஏரியாவை டச் பண்ணும்போது என்னாகும்னா, இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் சந்திரன் சனி குரு இது மூணும் கிட்டத்தட்ட 6 மணிக்கு, மாலை 6 மணிக்கு நமக்கு டிஸ்பிளே ஆவாங்க. அப்படியும் இல்லைன்னா ஒரு 8 மணி வாக்கில் பார்த்தோம் அப்படின்னம்னா, வானத்தில் பார்த்தோம் அப்படின்னா நடு வானத்துக்கு பக்கத்தில், ஏன்னா 4 இதுக்கும் இந்த கிரகத்துக்கும் லக்னத்துக்கும் 4 கட்டம் டிஃப்ரென்ஸ் இருந்ததுனாவே கிட்டத்தட்ட உச்சி வானத்தில் இந்த கிரகங்கள் இருக்குன்னு அர்த்தம். அப்போது லக்னம் பார்த்தீங்கன்னா மீனத்துக்கு இங்கே வரும்போது என்னாகும் அப்படின்னா, சந்திரன் சனி குரு இது மூணும் பக்கத்தில் பக்கத்தில் இருப்பாங்க. அப்போது சந்திரனுடைய ஒளியினால் சனி வந்து நமக்கு மறைஞ்சிருமா, நமக்கு கண்ணுக்கு தெரியாதா அப்படின்னு தெரியணும் அப்படின்னா நம்ம இந்த கட்டத்தை பார்க்கலாம். இந்த நவாம்சத்தை பார்த்தோம்னா சந்திரனுக்கும் சனிக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு தெரியும். இப்போ இது பார்த்திங்கன்னா நிறைய கட்டம் டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால, அப்போ முதல்ல குரு இருக்கும், அதுக்கடுத்தது சனி இருக்கும், அதுக்கடுத்தது கிழக்கு திசையில் பார்த்தீங்கன்னா சந்திரன் கண்டிப்பாக தெரியும். இன்றைக்கி மூணுமே, மூணு கிரகங்களும் நீங்கள் பார்க்கறதுக்கு உண்டான நமக்கு வாய்ப்பு இன்றைக்கி இருக்குது. அதே மாதிரி இங்கே வரும். ஸோ அப்போது இது 8, நைட்டு 10 மணிக்கு தான் செவ்வாய் உதயமாகிறார். இன்றைக்கி நைட்டு 10 மணிக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய் உதயமாகிறாரு. ஆனால் அவர் நமக்கு தெரிய மாட்டார், ஆனால் கும்மிருட்டாக இருக்கும். வேணால் நம்ம வந்து கடல் மட்டத்து அளவுக்கு நம்ம இருந்தோம் அப்படின்னா கன்னியாகுமரியிலேருந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக நைட்டு 10 மணிக்கு செவ்வாய் வந்து சிகப்பு கலரில் உதயமாவார். ஆனால் என்ன பிரச்சனைனா, செவ்வாய் உதயமாகும்போது அதுவும் பலாயிரக்கணக்கான நட்சத்திரங்களோடு ஒன்றா இருக்கும்போது நமக்கு தெரியாமல் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது 10, 12, அதுக்கப்புறம் 2 மணி, அடுத்தது 4 மணி, 4 to 6. ஸோ இந்த 4 to 6 சுக்கிரன் என்னாகுது, நம்ம 2 மணிக்கு வந்து உதிக்க ஆரம்பித்து மேலே வராரு. 2 மணிக்கெல்லாம் உதிக்க ஆரம்பித்து மேலே வராரு. அதுக்கு அடுத்தது காலையில் ஒரு 5 அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு விசிபிலிட்டி அளவுக்கு நல்ல உயரத்தில், கிழக்கு திசையில் உயரத்தில் கண்டிப்பாக என்ன வரும், சுக்கிரன் பளிர்னு தெரியாது. அதே நேரத்தில் லக்னம் இங்கே வரும்போது செவ்வாய் பார்த்தீங்கன்னா 4 கட்டத்துக்கு பக்கத்தில் இருக்கா, 4 கட்டத்தில் இருக்குது. அப்போது கண்டிப்பாக உச்சி வானமோ இல்லை உச்சி வானத்தை கொஞ்சம் தாண்டியோ காலையில் ஒரு 5 மணிக்கு எந்திரிச்சு பார்த்தோன்னா சுக்கிரனும் தெரிவாங்க, செவ்வாயும் தெரிவாங்க. ஸோ அதுலேயும் நமக்கு கன்ஃபியூஷன் ஆகுது சார் அப்படின்னா, சரியாக 5:30 பாருங்கள், மற்ற எல்லா ஸ்டாரும் மறைஞ்சிரும். மறையும் போது சுக்கிரனும் செவ்வாயும் மட்டும் கொஞ்ச நேரத்துக்கு பளிர்னு தெரியும். கரெக்டாக 6 மணி ஆகும்போது இந்த லக்னம் வந்து சூரியனை டச் பண்ணும்போது இது ரெண்டும் மறைஞ்சிரும், சூரிய ஒளி பளிர்னு வந்து நமக்கு தெரியும். ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஸோ நமக்கு இன்னைக்கு தேதிக்கு புதனை தவிர குரு, சனி, சந்திரன், செவ்வாய், சுக்கிரன் இந்த சூரியன் எப்போவுமே நம்ம பார்க்குறது தான். ஸோ நம்ம இன்னைக்கு தேதிக்கு பார்த்திங்க அப்படின்னா மாலை 8 மணிக்கு பார்த்திங்கன்னா உச்சந்தலையில் இல்லை அந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா குரு, சனி, சந்திரன் மூணும் தெரியும். அதுக்கப்புறம் காலையில் 5:30 எந்திரிச்சு பார்த்தீங்கன்னா சுக்கிரனும் செவ்வாயும் நல்லா தெரியும். அதுவும் செவ்வாய் இதுதான் ஐடென்டிஃபை பண்ணுன்னா கரெக்டாக 5:40 பாருங்கள், அப்படி சிகப்பு கலரில் அட்டகாசமாக தெரிவார் செவ்வாய். கரெக்டாக வந்து கிழக்குலேருந்து கரெக்டாக நடு வானத்தை தாண்டி கொஞ்சம் தூரத்தில் 5:40 கண்டிப்பாக செவ்வாய் தெரிகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இன்றைக்கி இதை பாருங்கள். ஸோ இதுதான் நம்ம வந்து ஒவ்வொரு மனிதனும் அவர் வந்து ஜோதிடம் பிடிக்குது பிடிக்கலைங்கிறதுலாம் வேறு, இந்த கட்டத்தை வச்சுக்கிட்டு இன்றைக்கி இருக்கிற கிரகங்களை கண்டிப்பாக கொஞ்சம் நேரம் பாருங்கள், அதை உணர்வு பூர்வமாக நம்ம உணரணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் அந்த லக்னம் அப்படிங்கிறதுனுடைய பாயிண்ட்டு. ஸோ லக்னம் அப்படிங்கிறது எப்போவுமே கிழக்கு திசையை குறிக்கும். அது 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை ஒரு 30 டிகிரியை கிராஸ் பண்ணும். அந்த டைமில் அது வரைக்கும் என்ன விசிபிலிட்டியாக கிழக்கில் எது உதித்ததோ அது என்னாகும், வானத்தில் மேலே வர ஆரம்பிச்சிடும் அப்படின்னு அர்த்தம். இதை புரிஞ்சிக்கிட்டு கண்டிப்பாக இந்த இதை வந்து எல்லா மனிதர்களுக்கும் கொண்டு போய் சேர்த்துங்க. இன்றைக்கி இருக்கிற குழந்தைகளுக்கு வந்து வானத்தை பார்க்குற வாய்ப்பே இல்லை. வானத்தை பார்த்தோம்னா தாங்க உண்மையாலுமே நம்மளுடைய லைஃப்பில்
ஒரு நிம்மதி கிடைக்கும். நம்ம எவ்வளவு சம்பாதிச்சாலும் சரி, எவ்வளவு கார் வாங்கினாலும் சரி, எப்பேற்பட்ட உணவு வகைகளை சாப்பிட்டாலும் சரி, உடனே திருப்தி போயிடும். கொஞ்ச நேரம் இருக்கும், திருப்தி போயிடும். ஆனால் வானத்தை பார்க்க ஆரம்பித்தோம்னா நமக்கு அப்போ தான் திருப்தி அப்படிங்கிற ஒரு மன நிறைவு நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே, நம்மளுடைய இந்த ப்ராசஸுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஜோதிடத்தை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்த்தணுன்றதுக்காக நிறைய டெவலப்மெண்ட் பண்ணுறோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த டிரான்சிட் ஹோரோஸ்கோப் அப்படிங்கிறத பப்ளிக் எல்லாருக்குமே இப்போ நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அதுக்கு தான் இந்த ஃபியூச்சர் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம கொண்டு வரணும். விஞ்ஞானபூர்வமாக ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணி அதன் மூலமாக ப்ரெடிக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய வேலைகள் நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுக்கு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ இதில் வந்து ஜஸ்ட் 1000 ரூபாயிலிருந்து எவ்வளோ வேணாலும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் astrology.collectiva.inக்கு வாங்க. அதில் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி அதில் என்ன இன்வெஸ்ட்மெண்ட்டு, அது எப்படி ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி வரும் அப்படின்ற எல்லா விவரமும் நம்ம போட்டிருக்கோம். அதை பார்த்துட்டு உங்களுடைய எதிர்காலத்திற்காக நீங்கள் கொஞ்சம் அமௌண்ட்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஸோ ரெண்டு விஷயங்கள் இருக்குது. ஒன்று, நம்மளுடைய எதிர்காலம் ஒரு ப்ரொடெக்ஷன் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது, ஒரு மிகப்பெரிய டாஸ்கில் நம்மளும் இணைஞ்சு செயல்படுறோம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கோர்சஸ் போட்டிருக்கோம். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, எங்களுடைய வெப்சைட் அட்ரஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா அதில் ஃப்ரீ கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா யூடியூப் கோர்சஸையும் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடித்த கோர்ஸை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். நன்றி.